தெனியாய தியதாவு பகுதியில் கடந்த 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் இந்த கட்டடத்தின் அடிக்கல் நாட்டப்பட்டு நிர்மாண பணிகள் ஆரம்பமாகின. எனினும் அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த கட்டடம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. மக்களின் நிதியில் பல லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டடம் இன்று இடைநடுவே கைவிடப்பட்ட நிலையில் சுமார் 7 வருடங்களாக பயனற்றிருப்பதனால் பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதாக மக்கள் கூறுகின்றனர். அந்த காலத்தில் ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக வேலை செஞ்சு அந்த வேலை நிறுத்தி போட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு கோடி கணக்கில் செலவழித்து இந்த மாதிரி தட்டுத்தட்டாக கொண்டு கட்டடத்தை அமைச்சு மழை காலத்துலலாம் அந்த கட்டடத்தில் மேத்தட்டிலலாம் மேலே மாடியில் அப்படியே தண்ணி நிறைஞ்சி அப்படியே எல்லாம் பரவி போகும். சிலத்துக்கு நோய் நொடிங்களும் வரலாம், அதில் பாதிக்கலாம், டெங்கு வரையும் ஏழு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. எல்லாம் இழுத்து உடஞ்சி விழுந்து அப்படியே சரியான காடாகவும் இப்படி இருக்குது. இந்த சல்லியை போட்டு எங்களுக்கு வீடுங்களை கட்டி கொடுத்துருந்தோம், எவ்வளோ கோடி புண்ணியம் பாருங்கள். ஒரு 100-150 மூட்டை எல்லாம் கொண்டு கல்லாகி எல்லாம் கொட்டிட்டாங்க. இதெல்லாம் பெரிய அநியாயம். எங்கள் வீட்டு சல்லி, நாங்கள் சம்பாதிக்கிற சல்லி, இதெல்லாம் சொத்து. ஏறக்குறைய ஒரு 4 கோடிக்கு அதிகமாக இது செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பெரும் பாதிப்பாக உள்ளது. எனவே இது எந்த ஒரு பயன்படுத்தலும் இல்லாமல் மக்களுடைய இந்த பணத்தினாலே கட்டப்பட்ட இந்த கட்டிடங்கள் இப்படி வீணாகுவது பெரும் ஒரு அநியாயமான காரியம். உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெனியாய தியதாவ பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.